ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஓவர் நைட் சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 250 ml வெனிலா எசன்ஸ் 1 teaspoon, மில்க்மேட் 150 gram. இதை யூஸ் பண்ணால் நம்ம சுகர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு மிக்சிங் பவுல், பிளெண்டர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க. பவுலில் நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் கூட வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்காடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மில்க் மேடை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை மறுபடியும் நம்ம 2 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓவர் நைட் வச்ச ஐஸ்கிரீமை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு ஹோம்மேட் ஐஸ்கிரீம். பாருங்கள், எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிளாக 3 பொருள் வச்சு நம்ம சீக்கிரமாக செய்திடலாம். டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு இந்த டேஸ்ட் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.